மெட்ராஸ் நார்த் ரோட்டரி சங்கத்தின் 2024-25 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ரொட்டேரியன் ஷபீர் நசீர் தலைமையில் கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி தரமணியில் உள்ள ஹோட்டல் ஹாலிடே இன்னில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் தலைமை விருந்தினராக ரோட்டரி ஆளுநர் ரொட்டேரியன் மகாவீர் போத்ரா அவர்களும், கௌரவ விருந்தினராக முன்னாள் ஆளுநர் ரொட்டேரியன் ஐசக் நாசர் அவர்களும் கலந்து கொண்டனர். மங்களம் தரும் நல்லொளியின் திருவிளக்கு விருந்தினர்களின் பொற்கரங்களால் ஏற்றப்பட்டது. இறை வணக்கத்துடன் இவ்விழா இனிதே துவங்கியது. மெட்ராஸ் நார்த் ரோட்டரி சங்க தலைவர் திரு ஜி விஜயராகவன் அனைவரையும் வரவேற்று பேசினார். கடந்த ஆண்டில் சங்கத்தில் சிறப்பாக சேவை புரிந்தவர்களுக்கு சிறப்பு விருந்துகளும் ரோலிங் ஷீல்டுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த ஆண்டிற்கான புதிய தலைவரான ரொட்டேரியன் ஷபீர் நசீர் அவர்களை ஆடியோ விஷுவல் மூலம் அறிமுகம் செய்யப்பட்டது. ரொட்டேரியன் விஜயராகவன் புதிய தலைவரான ரொட்டேரியன் ஷபீர் நசீரிடம் தன்னுடைய பொறுப்புகளை ஒப்படைத்தார். மெட்ராஸ் நார்த் ரோட்டரி சங்கத்தின் 56வது தலைவராக பொறுப்பேற்ற ரொட்டேரியன் ஷபீர் நசீர் ஏற்புரை வழங்கினார். பின்னர் வீடியோ பிரசன்டேஷன் மூலம் தனது போர்டு உறுப்பினர்களை வித்தியாசமாக அறிமுகம் செய்தார். சங்கத்தின் சார்பில் சேவை திட்டங்களும் அறிமுகம் செய்யப்பட்டன. ஸ்ரீனிவாசன் ரங்கராஜன் ட்ரஸ்ட் ரிப்போர்ட்டை வாசித்தார். கௌரவ விருந்தினர் ஐசக் நாசர் அவர்களை ரொட்டேரியன் ஜோசப் அறிமுகம் செய்தார். முன்னாள் ஆளுநர் ரொட்டேரியன் ஐசக் நாசர் சிறப்புரையாற்றினார். மேடையில் வீற்றிருந்த முக்கிய விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். சிறப்பு விருந்தினர் ரொட்டேரியன் மகாவீர் போத்ரா அவர்களை ரொட்டேரியன் மல்லி ஸ்ரீனிவாஸ் அறிமுகம் செய்தார். ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் மகாவீர் போத்ரா சிறப்புரையாற்றினார். செயலாளர் ரொட்டேரியன் மேரி அமுதா அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்.